சோ அடுத்து வந்து நம்ம பார்ட் நம்பர் 410 பார்க்கறோம். 2 மார்க் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல அப்டு சரி இப்போ பார்ட் 3 வந்து பார்க்கறோம். பார்ட் 3 வந்து 3 மார்க் क्वेश्चन. இது வந்து 3 மார்க் क्वेश्चन. யூ see the 31st क्वेश्चनல வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து கொடுத்திருக்கு. u ஓட வேல்யூ g ஓட வேல்யூ கொடுத்திருக்கு. இந்த r = u ஸ்கொயர் sin 2 ஆல்பா / g இதுல அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணினா 200 sin 2 ஆல்பான்னு வரும். sin 2 ஆல்பா less than or equal to 1. ஏன்னா sin 90 எவ்வளவு வரும்? sin 90 1. அப்ப இங்க 2 ஆல்பாங்கறப்ப அந்த ஆல்பா எவ்வளவு இருக்கும்? 45 டிகிரி அப்படினு சொல்லி வரும். ஏன்னா 45 into 2 90 சோ sin 90. அப்ப sin 90 டோட்டலா என்ன ஆயிருக்கு நமக்கு? 1 வந்து 200 வரும். சோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து 200 feet whereas the value required angle π/4 அப்படின்னு இருக்கிறப்போ இந்த π/4 எவ்வளவு? திஸ் இஸ் 45 டிகிரி. நாம் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். 32ல tn equal to tr plus 1 ncr x power n minus r a power r. அப்ப இதோட வேல்யூ என்னோட வேல்யூ 7 இருக்கு. இந்த வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டு நமக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து x கியூபுக்கோட கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்கு. அப்ப x கியூப் எதுக்கு ஈக்குவல் பண்ற? இந்த x பவர் 7 மைனஸ் ஆர் இருக்கு இல்லையா, இதுக்கு ஈக்குவல் பண்றோம். ஸோ இப்படி ஈக்குவல் பண்றப்போ ஆரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 4 அப்படின்னு இருக்கு. ஸோ கண்டுபிடிச்ச ஆர் வேல்யூவை இதுல சப்ஸ்டிட் பண்ணினா இதுக்கு எடுத்த ஆன்சர் மைனஸ் 1/5120. அடுத்தது யூ ஹவ் கிவன் த லைன் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 5 ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கொடுத்துருக்கு. அதுக்கு இது வந்து ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிக்கிறாங்க. நியரஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது கொஸ்டின் வந்து நான் எழுதல, இங்கே இடம் பத்தாது அப்படின்னப்ப கொஸ்டின் வந்து நீ அதில் பார்த்துக்க. ஸோ இந்த 2 மெத்தட்ல கண்டுபிடிச்சதுல ஆன்சர் சேமா வரும். நியரஸ்ட் பாயிண்ட் இதில் வந்து பர்பண்டிகுலர் லைன்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணப்போம்? அண்டு பாசிங் த்ரூ த ஆரிஜின். அப்படி ஆரிஜின் வழியாக போகிறப்ப நமக்கு இந்த பர்பண்டிகுலர்னா கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் பண்ணிக்கும் இல்லையா. இதை இங்கேயும் இதை இங்கேயும் கொண்டு வந்து இதோட வேல்யூ என்ன பண்ணிக்குவார்? சைன் வந்து ப்ளஸ்ன்னு மாற்றிக்குவார். சின்ஸ் இட் இஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் நமக்கு இந்த 5 வந்து 0 இந்த இடத்துல போட்டுட்டு ரெண்டு ஜஸ்ட் ஆர்டினரி நம்ம சால்வ் பண்ணுற மெத்தடில் போட்டோம்னா யூஆர் கெட்டிங் 1-2. இந்த சேம் மெத்தட் இந்த மெத்தடில் போட்டாலும் எந்த மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு மார்க் வந்து அலாட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 34. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 34ல இது ரொம்ப ஒரு எளிமையான சம் தான். இந்த ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. அப்போ இந்த ஏவை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதுறோம்னா த ஆன்சர் அன்னால்டட். ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் 80யும் ப்ளஸ் 80யும் கேன்சல் ஆயிடும். ஹாஃப் ஏ ப்ளஸ் ஹாஃப் ஏ. ஸோ ஏ அப்படிங்கிறத இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். அண்ட் வி நோ ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போர்ஸ் வந்து ஸ்க்யூ சாரி சிமெட்ரிக்கு, இது வந்து ஸ்க்யூ சிமெட்ரிக். ஸோ த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் த சம் ஆஃப் த சிமெட்ரிக் அண்ட் ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இதில் வந்து மார்க் வந்து எப்படி அவங்க கன்வீனியண்ட்டாக பிரிச்சுக்குவாங்க. இது வரைக்கும் 1 மார்க்கு, தென் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 1 மார்க்கு. ஸோ டுகெதராக இருக்கக்கூடிய ஆன்சருக்கு 1 மார்க் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் வந்து நமக்கு கொஸ்டின் நம்பர் 35ல ஏ ப்ளஸ் வெக்டர் 2b தென் வெக்டர் சி ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கு. அப்போ சி அந்த சைடு கொண்டு போயிட்டு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப இங்கே என்ன இருக்கும்? இதில் எல்லாமே மாடுலஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணுறப்போ நீ வெக்டர் ஏ ஸ்கொயர் இங்கே என்ன இருக்கு? 3ஆ? அப்போ இங்கே என்ன வரும்? 9. சரி, முதல்ல வேணால் அந்த ஸ்டெப்பு வேணால் எழுதிக்க. தென் திஸ் ஒன் b ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது? 2 இருக்கா? தென் 2 வராது, 4 இல்லை, 4 தென் வெக்டர் ஏ தென் வெக்டர் பி ஈக்குவல் டு இந்த இடத்துல சி ஸ்கொயர். அப்போது இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? 3-4-7 ஓகே. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்ம ஏவையும் 2b இங்கே வச்சுட்டு இந்த சி வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறோம். இதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணோம். ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஸ்கொயர் தென் 4
a dot b வரும் இல்லையா இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்க இந்த ஃபைனலா இதெல்லாம் மியர் கால்குலேஷன் தான் காஸ் தீட்டா ஈக்குவல் டு இத கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும் இங்க என்ன இங்க என்ன வரும் 6 தென் திஸ் ஒன் இங்க 4 ஐயும் இதையும் கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 3 இது இது கேன்சல் பண்ணிக்க ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கு சோ மைனஸ் ஆஃப் இங்க 2π/3 2π/3 அப்படின்னு வந்து செகண்ட் குவாட்ரன்ட் வரும் இல்லையா செகண்ட் குவாட்ரன்ட்ல வரப்ப காஸ் மைனஸ் வரப்ப இந்த இடத்துல செகண்ட் குவாட்ரன்ட் செகண்ட் குவாட்ரன்ட் அப்படிங்கிறப்ப என்ன வரும் பை மைனஸ் 5/2 எவ்வளோ காஸ் 60 காஸ் 60 வந்து 1/2 நம்ம 60 நம்ம எப்படி எழுதுவோம் 5/3 அப்படின்னு எழுதுவோம் செகண்ட் குவாட்ரன்ட் அப்படிங்கிறப்போ 5 - 5/3 ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் யூ ஆர் கெட்டிங் 2π/3 ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து 2π/3 இன்னும் ஒரு கொஸ்டின் செய்யலாம் 36 கொஸ்டின் செய்யலாம்